இன்று நாடு விடுதலை அடைந்து அமிர்த காலத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடி வருகின்றது எப்படிப்பட்ட பாரதமாக இருக்க வேண்டும் இதனை கற்பனை செய்தால் இன்று கிராமத்திலே வசிப்பவர்கள் அந்த மக்களிடம் நாம் கேட்டால் தலைமுறை தலைமுறையாக ஒரே சொத்திலே ஒரே பழமையான சொத்திலே அங்கே வசிக்கிறார்கள் வீடுகளிலே ஆனால் அவர்களுக்கு அந்த வீட்டின் சுவாமித்துவத்தின் உரிமையானது முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்களின் சிந்தனையானது பஞ்சாயத்து ராஜ் தினமான இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுவாமித்வ திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார் பிறகு இந்த திட்டத்தின் மூலமாக இன்று நம் நாட்டிலே அந்த மக்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காமல் இருந்த ட்ரோன் மூலமாக அது முழுமையாக படம் பிடிக்கப்பட்டு மாநில அரசோடு ஒன்றிணைந்து இ சம்பத்தி கார்டு ஆனது என்று உரிமை கிடைத்துள்ளது வெறும் உரிமை மட்டும் கிடைக்கவில்லை ஆனால் அது ஒரு மயில் கல்லாக திகழ்கின்றது அவர்களின் வாழ்க்கையில் அந்த கல்லானது நகரத்திலே வசிப்பவர்கள் போல நம்முடைய வீடு சொத்து நமக்கும் உரிமை கிடைத்தால் பேங்கும் அதற்காக கடன் கொடுக்கும் ஆனால் கிராமத்திலே நமக்கு வீடுகள் இருக்கும் ஆனால் அதற்கு பேங்க் கடன் கொடுப்பது கிடையாது இந்த இ சம்பத்தி கார்டு நமக்கு மாநில அரசு மற்றும் மத்திய அரசு ஒன்றிணைந்து கொடுக்கும்போது போது இப்போது பேங்கும் நமக்கு கடன் கொடுக்க தயாராக இருக்கிறது நான் சொன்னேன் பிரதமர் நரேந்திர மோடியின் சிந்தனையின் காரணத்தினால் இப்போது மக்களுக்கு இந்த சுவாமித்வ இ உரிமையாளருக்கான பட்டயமானது கிடைக்கத் தொடங்கியுள்ளது கிராமப்புற மக்கள் பஞ்சாயத்திற்கு உட்பட்டு இருக்கும் தங்களுடைய வீடுகளில் பலவிதமான சண்டே சச்சரவுகள் இருந்து வந்தன சொத்துக்களின் காரணத்தினால் இப்போது அவை முடிந்துவிட்டன அங்கே அவர்களுக்கு இ உரிமையாளர் ஆவணம் கிடைத்துவிட்டது இப்போது பஞ்சாயத்துக்கள் குறுக்கிடுவதற்கு எந்த அவசியமும் கிடையாது இப்போது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் வரத் தொடங்கிவிட்டது சொத்துக்களின் ஆவணத்தை காட்டி அவர்கள் வங்கியில் கடனை பெறுகிறார்கள் தங்களுடைய உரிமையோடு சேர்ந்து தங்களுடைய சொத்துக்களை அதை உருமாற்றம் செய்கின்றார்கள் தங்களுடைய சொத்துக்களை அவர்கள் தங்கள் விருப்பப்படி அலங்கரிக்கின்றார்கள் ஒரு புதிய புதிய சிந்தனையோடு வாழ்க்கையிலே ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு கிடைத்துள்ளது சுவாமித்வ திட்டம் வந்ததால் ட்ரோன் பயன்படுகிறது இன்று நம் நாட்டிலே ஏவியேஷன் துறையானது மூன்று நாளைக்கான கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தது அதை மக்களுக்கும் தெரியப்படுத்தியது இந்த தொழில்நுட்பமானது இந்த கோர்ஸ் இது கண்டினியூஸ் ஆபரேட்டிங் ரெஃபரன்சஸ் ஸ்டேஷன் அதாவது கோர்ஸ் மூலமாக அரசு தன்னுடைய மக்களின் சொத்துக்களின் விவரங்களை டிஜிட்டல் மேப்பிங் பெரிய நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த சுவாமித்வ திட்டத்தின் மூலமாக பஞ்சாயத்துக்களில் வானிலை மையத்தோடு ஒன்று சேர்ந்து ஒரு ஆப்பையும் உருவாக்க பேச்சுவார்த்தை நடத்தப்படும் இப்போது இந்த ரேடியோ மற்றும் டிவி ஆகியவற்றிற்கு பதிலாக நம்முடைய பஞ்சாயத்துக்களில் ஒரு ஆப்பின் மூலமாக வானிலை விவரங்களும் நமக்கு தெரிய வரும் இப்போது கிராமத்திலே வசிக்கின்ற மக்கள் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படப் போகின்றது சுவாமித்வ வெறும் அவர்களின் உரிமைகளை மட்டுமல்ல ஏழைகளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கவும் வழிபிறக்கும் ஏனென்றால் மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க முடியும் ஆனால் சுவாமித்துவ மூலமாக ஈ டிஜிட்டல் சம்பத்திக் கார்டு அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் அவர்கள் இன்னும் பல வேலைகளை செய்ய முடியும் இப்போது புதிய தொடக்கம் எதில் கிடைக்கும் சர்வீஸ் செக்டரில் இன்று ட்ரோன் மூலமாக யாருக்காவது மருந்தை அனுப்ப வேண்டுமென்றால் அதை அந்த வீட்டின் வீட்டின் வாசல் வரை கொண்டு சேர்க்க முடியும் ஏனென்றால் இந்த டேட்டா மிகப்பெரிய டேட்டாவாக இருக்கும் இதனால் நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு வேலைவாய்ப்பை இது உருவாக்கும் சுவாமித்வ திட்டத்தை கொண்டு சேர்ப்பதற்கான இலக்கையும் நாங்கள் நிர்ணயித்துள்ளோம் நாங்கள் இதன் மூலம் அமிர்த காலத்தின் விழாவை முன்னிட்டு நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சுவாமித்வ திட்டம் பற்றி கவலைப்படுத்தவே இல்லை யாரும் இதனால் பயப்படத் தேவையே இல்லை இந்த சுவாமித்வ உங்களுடைய வாழ்க்கையிலே மறைவற்ற தன்மையைக் கொண்டு வரும் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியைக் கொண்டு வரும் மோதியவர்களின் கனவானது கிராமம் இருக்க வேண்டும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த சுவாமித்துவத்தைத் தவிர வேறு எதுவும் பெரிய வழி எதுவும் இருக்காது இதன் மூலமாக பிரச்சனைகள் இல்லாத இப்போது இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று மோதிஜி அவர்கள் ஜம்மு காஷ்மீரிலிருந்து அங்கே சுவாமித்துவம் மூலமாக மக்களுக்கு இ கார்டு அளித்தார் நிலத்திற்கான இ கார்டு அளித்தார் எதுவும் தொழில்நுட்பமாகும் நான் நினைக்கிறேன் என்று நாட்டிற்குள்ளே நம் நாட்டிலே மக்கள் அனைவரும் இதனை பாராட்டுகிறார்கள் உலகத்திலே எனக்கு மாற்றுக் கருத்து கிடையாது ஆனால் உலகத்திலே எந்த நடவடிக்கை இந்தியாவை வியக்க வைக்கும் நடவடிக்கையாகும் வாருங்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மோதியவர்கள் கிராமத்தின் மகிழ்ச்சி குறித்து கண்ட கனவை இந்த சுவாமித்வ திட்டத்தின் மூலமாக இ டிஜிட்டல் சம்பத்தி கார்டு மூலமாக இதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான கிராமம் ஒரு வேலைவாய்ப்பு நிறைந்த கிராமம் ஒரு விவாதங்கள் இல்லாத கிராமம் அப்படிப்பட்ட கிராமத்தை கற்பனை செய்வோம் மற்றும் இந்த சுவாமித்வ தனக்குத்தானே முழு நாட்டிலும் ஒரு உதாரணத்தை ஏற்படுத்தும் அவ்வாறே திகழ்கின்றது